ஐயா, முதல் கேள்வி பாலமுரளி கிருஷ்ணா அப்படிங்கிற கேட்டிருக்கிறாங்க. எவ்ரிபடி பிகம்ஸ் ஞானி ஆர் செயிண்ட், ஸோ வாட் இஸ் லைஃப் அண்ட் லிவிங் இன் தி பிளானட் அர்த் அப்படிங்கிறது முதல் பகுதிங்க. ரெண்டாவது, இஃப் பிகமிங் ஞானி ஆர் செயிண்ட் இஸ் ஈஸியர் தென் வை ஆர் சோ மெனி செயின்ட்ஸ் கேம் அண்ட் டிட் நத்திங் டு ப்ரொமோட் லவ் பீஸ் கம்பேஷன் அண்ட் ஹார்மனி அமாங்ஸ்ட் ஆல் லிவிங் பீயிங்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். அதாவது எல்லாருமே ஞானியாகவும் மகான்களாகவும் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் இந்த பிளானட்ல வாழக்கூடிய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு சராசரி மனிதராக இருந்து செயல்படும் பொழுது ஒரு சராசரி மனிதனுடைய லைஃப் தான் இருக்கும், சராசரி மனிதனுடைய உலகம் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஞானிகளும் இப்போ மகான்களும் நிறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஞானிகளுடைய உலகமாக போயிடும், மகான்களுடைய உலகமா மாறிடும். அதான் அது ஒரு காலத்துல என்னன்னு சொன்னா, ஞானம்ங்கிறது வந்து எத்தனையோ ஜென்மத்துக்கு அப்புறம் அடையிறதுங்கிற மாதிரிதான் படம் பிடிச்சு காட்டப்பட்டிருந்தது. ஆனா இப்ப இது வந்து நம்ம ஞானம் வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயங்கள்ல ஒண்ணுதான். நம்ம எப்படி ஒரு சொல்லப்போனான்னு குறி சொன்னா, எல்லாருமே அந்த லிபரேஷன் ஒண்ணு சொல்லுவோம், அதான் வந்து ஞானம் விளைவாக அடையக்கூடியது லிபரேஷன். அந்த லிபரேஷன்ல தான் எல்லாருமே, நம்ம பிறப்பே லிபரேஷன்ல தான் இருக்கு, ஒவ்வொரு குழந்தையும் லிபரேட்டடா தான் இருக்கிறாங்க. ஆனால் பிற்காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மளுடைய அறிவினுடைய வளர்ச்சி வந்து அந்த லிபரேஷன் வந்து கொஞ்சம் தடை பண்ணி வச்சிருக்கு. அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னோசன்ட் ஸ்டேட் பாதிக்கப்பட்டதுனால தான் நிறைய பிரச்சனைகள். இப்போ சொல்ல போனா உலகம் முழுசுமே எல்லாருமே இன்னோசென்டா இருந்தாங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை இருக்கும், எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் நல்லா தானே இருப்பாங்க. இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுடைய பாதிப்பினால தான் எல்லா பிரச்சனையுமே ஏற்படுது. அதனால இப்போ அந்த காலத்து அணுகுமுறையெல்லாம் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால அது முடிஞ்சதுக்காக தான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னமோ ஆக வேண்டியது என்னங்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போ உள்ள நிலையில பொறுத்தளவில் எது சிறப்புன்னு சொல்லி சொன்னால், நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டத எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னு சொன்னா ஒரு ஓப்பன் மைண்ட் ஷேரிங் இருந்துன்னு சொன்னாலே போதும். ஏன்னா இதுல நிறைய இதுகள்லாம் என்ன ஆயிடுச்சு சொன்னா, இந்த ஆன்மீகம் ஞானம்ன்ற பேர்ல ஒரு வகையான ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லாக் பண்ணி வச்சுக்கிறக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கு. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு விரோதமான போக்கு நிறைய இருந்துச்சு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுதான் உயர்ந்ததுன்னு இருக்கும்போது அது இன்னோசன்ஸ் விரோதமானது. மொத்தத்துல நமக்கு அங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே இங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டோம்னா, ஞானம்ங்கிறது நம்முடைய மனதினுடைய ஒரு இயற்கையான தன்மைக்கு நமக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். புரிஞ்சுட்டு நம்ம வந்து மனசுல நம்ம வேலை இல்லாம உட்காந்துடுறது தான். அப்ப அந்த ஒரு எளிமையான விஷயம்தான், நமக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு எளிமையான புரிதல் தான். அதுதான் நம்ம ஞானம்னு சொன்னோம். அந்த புரிதல்னால நமக்கு லிபரேஷன் ஏற்படுது. லிபரேஷன் ஏற்பட்டுங்கன்னா உலகமே சுபிட்சமாயிடும். இந்த மாதிரி நீங்க பீஸ் கம்பேஷன் ஹார்மனி எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ அது இல்லாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம அறிவுனால நம்மளை நாமளே டாமினேட் பண்ணிடுறோம், நம்மளை நாமளே பிளாக் பண்ணிடுறோம். நான் தான் வயிறந்தவன், அவன் தாழ்ந்தவன்ட்டு சொல்லி ஒரு பிளாக் பண்ணி வச்சார். அதனால அந்த மாதிரி ஒரு இதே இல்லாதபடி சொன்னா உண்மையிலேயே பீஸும் லவ் தான் இருக்கும். அது இயற்கையாக இருக்கும் லவ்ஞ்சனா. அதுக்காக வந்து உண்மையான லவ்ங்கிறது வந்து நீங்க இன்னோசென்ட்டா இருக்கிறது தான் உண்மையான லவ். உண்மையான பீஸுங்கிறது தான் எல்லாமே அந்த இன்னோசென்ட் ஸ்டேட்ல அடங்கி போகுது. கம்பேஷன் ஹார்மோனி எல்லாமே அதுக்கு அடங்கி போகுது. அதனால அந்த அறிவு தான் எல்லா பிரச்சனையும் இது பண்ணுது. அதான் அறிவு நம்ம கீழே போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம செயல்களுக்கு அறிவு பயன்படுத்திக்க வேண்டியதான். நம்மளை நாமளே அந்த அறிவு வந்து டாமினேட் பண்ணாம பார்த்துக்கலாம். நாம சுதந்திரமா இருக்கிறதுக்கு அந்த அறிவு வந்து இடங்கல் பண்ணலாம். எல்லாமே உலகமே நல்லா